நான் தான் உங்களாரா பேசுறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைம்ஸில் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு ரிப்ளை வீடியோ தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிறவங்களுக்கு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்த்துருக்க ஒருத்தவங்க அப்படி ஒரு லைக் கொடுத்துருங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அப்படின்னு ஒரு கேமிங்க வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் எத்தனாவது படிக்கிறேன், ஸோ என்னோட நேம் என்ன எல்லாத்தையுமே சொல்லியிருந்தேன். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன குரூப்னே சொல்லலை. அதில் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு என்ன குரூப் எடுத்திருக்கீங்க, என்ன குரூப் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் என்ன குரூப் எடுத்திருக்கேன்றது முன்னாடி நீங்கள் என்ன குரூப் எடுத்திருக்கீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த ஒரு குரூப் எடுக்கிறதுக்கே எங்கள் அண்ணன் எல்லாருமே வந்துட்டு யோசிச்சாங்க. எப்பா எல்லாருமே யோசிச்சு என்ன எடுக்கலாம் என்ன எடுக்கலாம், பிகாஸ் எனக்கு வந்துட்டு விஸ்காம் எடுக்கணுன்ற ஒரு ஆசை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒன்று பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இது எடுத்தது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம் தான் இருந்தது, பட் வந்துட்டு அது கொஞ்சம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் ஃபுல்லாகவே விஸ்காம் சைடே இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் இதுவாகிடும், ஏதாச்சும் கம்மியாகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜகன் என்ன பண்ணாங்க, என் மைண்டை வந்து ரீட் பண்ணி காமர்ஸ் குரூப் எடுத்துடலான்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா காமர்ஸ் குரூப் வந்துட்டு செலக்ட் பண்ணி நான் ஜாயின் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன குரூப்புன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும் நான் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஸ்கூல் மாறுறேன். ஸோ இதெல்லாமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி ஒரு ஸ்கூல் வந்துட்டு நான் போகும்போது தான் அண்ட் உங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா லைவில் வர ருத்ரா பற்றி உங்களுக்கு தெரியும், என்னை பொம்மை பொம்மைன்னு சொல்லிட்டு கூப்பிடுவா. அவளே வந்துட்டு நான் நியூவாக ஒரு ஸ்கூல் போகும்போது தான் தெரியும். அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நானும் நியூ அட்மிஷன், அவளும் நியூ அட்மிஷன், இன்னொருத்தையும் இருந்தா. பட் நாங்கள் எல்லாருமே நியூ அட்மிஷன்றதுனால ஆடிட்டோரியமில் பார்த்தீங்கன்னா எந்த லைனில் உட்காருதுன்னு தெரியாமல், ஸோ அது மூலயமா நியூ அட்மிஷன்றதுனால ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஆனால் நான் எப்பவுமே சரி, நான் எங்கே வெளில போனாலும் எங்கள் ஸ்கூலு வெளில எங்கே போனாலுமே நான் மாஸ்க் போட்டுகிட்டே இருப்பேன். அப்படி மாஸ்க்கு நான் போட்டுட்டு இருக்கும் போதே ருத்ரா என்ன பண்ணிட்டா, உங்களை பார்க்க நோரா கேமிங் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னால், ஏண்டா மாஸ்க்குள்ளே பார்த்தாலாமா அப்படி தெரியுது அப்படின்ட்டு எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. என் கண்ணை வச்சே நான் தான் கண்டுபிடிச்சா யார் சாமினி அப்படின்னு வந்துட்டு நான் அப்போ கூட சொல்லலை. இல்லை நான் அது இல்லை, ஏன்னா உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா நான் நாகேஸ்வரியை மட்டும்தான் இருப்பேன், யூடியூப்ல மட்டும்தான் நோராவா இருப்பேன்னு சொல்லிட்டு. அப்படின்னா அவகிட்ட நான் எதுவுமே சொல்லலை, நான் தான் நோராக நீங்க எதுவுமே இல்லை. ஓ அப்படியா, எனக்கு தெரியல, ஏன்னா நான் அதிகமாக பேச மாட்டேன், அதனால தான் எனக்கு பொம்மனே வச்சிருந்தா. அண்ட் வந்துட்டு எதிர்த்தியா என்னையும் அவனையும் ஒரே கிளாஸ் ஒரே பெஞ்ச் எல்லாமே போட்டு முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நோரா கேமிங், அதாவது நான் யாருமே தெரியாம ஆசி நாகேஸ்வரியா வந்துட்டு நோராவை பத்தி எல்லாமே என்கிட்ட சொல்லிருந்தா. உங்களை மாதிரிதான் அவளுக்கும் அப்பா இல்லை, ஆனா அவளுக்கு வந்துட்டு ஒரு சின்ன மிஸ்டேக், உங்களுக்கு வந்துட்டு அண்ணன் இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு தம்பி அண்ணமும் இருக்காங்க. இந்த மாதிரி சொன்னா எனக்கு சிரிப்பு, மாஸ்க்குள்ள வந்துட்டு என்னால சிரிப்பை சத்தியமா கண்ட்ரோலே பண்ண முடியாது, சவுண்டா சிரிச்சிருவேன். ஆனா இன்னைக்கு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் எங்களுக்குள்ளேயே நிறைய பேசிக்கிட்டு ஒரு ஃபன்னாக இருந்துட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் தான் நோரான்னு தெரியாது, அவள் பார்த்தீங்கன்னா என்னோட நோட் எடுத்து நோரா கேமிங் குயின்னு நம்ம சேனல் நேம் எழுதி இதை போயிட்டு பாருங்கள் அவங்க உங்களை மாதிரியே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஃபன்னெல்லாம் நடந்துச்சு. அன்றைக்கி நான் பண்ண மிஸ்டேக்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங்கே என்னோடய ஸ்கூல் ட்ரெஸ்லேயே நான் வந்துட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு தான் நான் ஸ்கூலுக்கே போனேன். அப்படி வந்துட்டு அவள் வந்துட்டு நான் இந்த விஷயத்தில் எங்கள் அம்மாட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது அவள் எனக்கு உடனே ஃபோன் அடிச்சு, நீ தானே என்னன்னு பார்த்தா நாங்கள் மார்னிங் ரீல்ஸ் போட்டது எல்லாத்தையுமே பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவளை சமாளித்து அது ஒரு பெரிய ஃபன்னாகிடுச்சு. எங்கள் ரெண்டு பேருக்குமே இன்ன வரைக்கும் அந்த ஒரு இது வந்துட்டு மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் வந்துட்டு இந்த மாதிரி அந்த ஸ்கூலில் ஃபன் ஆகிட்டு, ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல்லேயே வந்துட்டு ஒரு மாதிரி மாறிடுச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, என்கிட்ட எல்லாருமே வந்துட்டு இப்போ ரீசெண்டாக கமெண்ட்டில் வந்துட்டு கேட்டுட்ருக்கிறது, நோரா எப்போ தான் லைவ் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் எனக்கு லைவ் வரக்கூடாதுன்னு எந்த ஒரு ஆசையும் இல்லை, எனக்கும் லைவ் வரணும் அந்த மாதிரி ஒரு ஆசை தான். பட் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஒன்னாந்தேதி எப்போ தொடர்ந்து லைவ் வந்துடுறேன்னு. ஆனால் இப்போ நம்ம சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா கடலில் ஃபுல்லாகவே செம்ம மழை அடிக்குது, நைட் ஆனாலே அப்படியே கரண்ட்லாம் ஆஃப் ஆகி ரொம்ப லேட்டாக தான் வருது. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில எல்லாம். ஆனால் ஒன்று மட்டும் நான் கன்ஃபார்மாக சொல்லிக்கிறேன், நான் லைவ் போட்டேன் அப்படின்னா ஒரு நாள் நான் லைவ் போட்டாலும் அதுக்கப்புறம் தொடர்ந்து லைவ் வந்துட்டே இருப்பேன், அதுக்கப்புறம் லைவுக்கு லீவே கிடையாது. ஆனால் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் தான் இவ்வளோ இஷ்யூஸாக இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட், அதனால பார்த்தீங்கன்னா லைவ் வர முடியல, அது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் நான் முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுவாயிடுச்சு இதுவாயிடுச்சுன்னு சொன்னால அது என்ன ஆயிடுச்சுன்னா, நானும் ஒரு தடவை அந்த ஸ்கூலில் இருந்ததே அந்த 1 month தான், அந்த 1 month தான் வந்துட்டு இவ்வளோ நடந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூஸ் நடந்து, நான் அந்த போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் ஸ்கூல் வந்துட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துருவதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வேறு ஸ்கூலுக்கு போயிட்டேன், அவள் வந்துட்டு அதே ஸ்கூலில் தான் இருந்தா.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு இப்போது கேட்குற ஒரு க்வெஸ்சின் வந்து பிக்கஸ்ட் க்வெஸ்சனே வந்துட்டு ஸ்கூலில் லவ் ஏதாச்சும் இருக்கா, லவ் ஸ்டோரி ஏதாச்சும் இருக்கா, லவ் ப்ரப்போஸ் வந்துருக்கா ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அந்த மாதிரிலாம் ஒன்று என்னோட ஸ்கூல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பிகாஸ் நான் படித்தது எல்லாமே கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான். அண்ட் ஃபோர்த்து ஃபிஃப்த்து மட்டும்தான் நான் பார்த்தீங்கன்னா கோயில் சென்னையில் கவர்மெண்ட் ஸ்கூல் படித்தேன். அது வந்துட்டு சின்ன பிள்ளை அதெல்லாம் எதுவும் அந்தளவுக்குலாம் ஃபீலிங் எதுவும் அந்தளவுக்குலாம் எனக்கு வந்துட்டு வராது பொதுவாகவே. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப்பில் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாகவே கேர்ள்ஸ் ஸ்கூல் தான் படித்தேன். அதனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கிடையாது. பட் ஸ்கூல் லைஃப்பில் தான் அப்படி இல்லை. பட் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ப்ரப்போஸ், லவ் ஸ்டோரிலாம் கிடையாது, லவ் ப்ரப்போஸ்லாம் நிறைய வந்திருக்கு நாங்கள் இருக்கிற வீட்டுக்கிட்டையும் சரி. அண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவ்வளோ இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் உங்கள் எல்லாருக்குமே நான் ஒன்று காமனாக சொல்லிக்கிறேன், லவ் பண்ணுற ஏஜ் எனக்கு இப்போ கிடையாது. இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரப்போஸ் வரும், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. இந்த ஸ்டோரிலாம் வந்துட்டு மென்ஷன் பண்ணுவாங்க, அவ்வளோ ஸ்டோரி இருக்கும், அதில் எல்லாமே லவ் பண்ணுறேன் யாழ் அந்த மாதிரி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எங்கடா அந்த ஸ்டோரி நம்ம போட்டால் அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் வந்துருப்போகுது. அந்த அளவுக்கு நம்ம எதுவும் கொடுக்கக்கூடாது, ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க ஹர்ட் ஆகிடுவாங்கல்ல நம்ம ஏதாச்சும் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு. ரொம்ப ரேராக தான் நான் வந்துட்டு ரீ ஸ்டோரியே போடுவேன். அதிகமாக போட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப இதுவாகிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு ஸ்டோரியை நான் போடுவேன். அது கூட எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அண்ட் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நோரா குயினே இன்ஸ்டாவில் சர்ச் பண்ணுங்களேன், அவ்வளோ அக்கௌண்ட் வரும். ஏன்னே தெரியாது, அது ஃபேன்ஸாக அவங்க யூஸ் பண்ணால் ஓகேன்னு சொல்லலாம், பட் அதையே வந்துட்டு ஒரு பேடாக யூஸ் பண்ணாங்கன்னா அது எனக்கு வந்துட்டு ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க. ஏன்னா ஒருத்தவங்க கண்டென்ட் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அந்த கண்டென்ட் எடுத்து அந்த ரீல் பண்ணி அவ்வளோ போடுறோன்னா நான் போட்டேன் இப்படின்றதுக்குலாம் அதை எடுத்து அவங்க போட்டுருவாங்க. எனக்கு வியூ போகுதோ இல்லையோ, ஆனால் அவங்களுக்கு நல்லா போகும்னு அதெல்லாம் பார்ப்பேன். அவங்க அது பண்ணுறதும் இல்லாமல் மற்ற பசங்க கூட பேசுறது வந்துட்டு இந்த மாதிரி லவ் யூ சொல்கிறது அந்த மாதிரி இருக்கனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நோரா தான் போல இருக்குது நமக்கு சொல்லுதுன்னு சொல்லிட்டு என் நேமில் அந்த ஒரு டாட் வந்துடுதா. ஸோ இதெல்லாம் பார்த்தாலே அவ்வளோ காண்டாகும். அண்ட் நீங்கள் இப்போ கூட போய் பாருங்கள் இன்ஸ்டாவில் நோரா குயின்னு போட்டு எத்தனை அக்கௌண்ட் வருதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்துட்டு அவங்க அந்த ரீல் பண்ணால் கூட பரவாயில்ல, அதுலேயும் ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி இன்னொருத்தவங்க வாய்ஸ் இருக்கும்ல, இந்த மாதிரி என்ன நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு லவ் யூ சொல்லுங்கள், என்னை தங்கச்சியாக பார்க்குறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு ரீலெல்லாம் க்ரியேட் பண்ணி போடும்போது அதை பார்க்கும்போது அதுக்கு கீழே வர கமெண்ட்ஸ்லாம் பார்த்தாலே எனக்கு அவ்வளோ இரிட்டேட் ஆகும், ஏன்டா இப்பெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற அளவுக்கு. அவ்வளோதாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட இது. ஸோ ஸ்கூல் லைஃப் ஸ்டோரிங்கிறது லவ் ஸ்டோரிங்கிறது, பட் அதில் எதுவுமே கிடையாது. அண்ட் வந்துட்டு ரியல் லைஃப்னா இதுதான் அண்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய குரூப் பார்த்தீங்கன்னா காமர்ஸு, எனக்கு லவ் ஸ்டோரிலாம் எதுவும் அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா எனக்குன்னு இருக்கிற பெரிய ட்ரீமே எப்போ நம்ம சேனல் 1 மில்லியன் வந்து ஒரு ஸ்டேஜில் நம்ம போயிட்டு அது அவார்டு வாங்குறது, நோராக்காக பல பேர் கத்துறதுங்கிறது இது ஒரு செட் ஆஃப் ட்ரீமு. ஸோ இதெல்லாம் நான் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் மற்ற எதாக இருந்தாலும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட பார்த்தீங்கன்னா இப்போ மார்க் கேட்டுகிட்டே இருக்கீங்க, நான் அந்த வீடியோவில் சொன்னதுலேருந்தே மார்க் கேட்டுகிட்டே இருக்கீங்க. என்னை அசிங்கமாக நீங்கள் 4 வாரத்தை திட்டினா கூட நான் அதெல்லாம் அழுத காலெலாம் முடிஞ்சு அப்படியே தட்டி விட்டு நான் போயிடுவேன். இப்போ நான் மார்க்கை சொல்லி நீங்கள் அதுக்கு ஏதாச்சும் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு வந்துட்டு வருத்தமாகவே இருக்கும், ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருப்பேன். ஆனால் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லலை, கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களுக்காக மார்க் நான் கண்டிப்பாக போடுவேன். இதை போட்டேனா அதை போட மாட்டேன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நான் உங்களுக்காக மார்க் போடுறேன். வந்துட்டு என்னோட டேட் ஆஃப் பர்த் ஃபஸ்ட்டு கேட்டிருந்தீங்க, என்னோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 23/9 9ஆம் மாதம் பிறந்தேன், 23ஆம் தேதி. இயர் பார்த்தீங்கன்னா வேண்டாம், அதை கேட்கவும் கேட்காதீங்க ப்ளீஸ். அண்ட் வந்துட்டு இங்கே பாருங்கள் வேர்வ ஊற்றிலாம் நான் உங்கள் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஷேர் பண்ணிக்கிட்டு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 கமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ரிப்ளை கொடுத்துருக்கேன், பட் எப்படின்னு தெரியல, பெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் க்வெஸ்சன் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் வந்துட்டு லாங் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வீடியோ போடாமல் லைவ் போடாமல் அப்படியே இருந்துட்டேன். லைவ் பற்றி யாரும் கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து லைவ் போட்டுடலாம்.
வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற கொஸ்டினை வச்சுட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெய்லி ரெண்டு கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். டக்குன்னு ஏதாச்சும் கொஸ்டின் கேட்கணும்னா மறக்காமல் கேட்டுருங்க. நான் அவ்வளோதான் நினைக்கிறேன். என் சில பேர் பார்த்தீங்கன்னா பேட் கமெண்ட் எதையும் இதை ஷோ பண்ணாதம்மா, உனக்கும் கஷ்டமாக இருக்கும் எனக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லை, போட்ட வந்தா நீங்கள் சொல்கிறது என்ன நல்லதுக்கு தான், பட் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. அந்த கமெண்ட்டை போட்ட வந்தால் ஃபீல் பண்ணணும், அவங்க பெற்றவங்க தான் இந்த மாதிரி நம்ம பிள்ளைய வளர்த்துட்டோமேனு சொல்லிட்டு ஃபீல் பண்ணணும். ஸோ எனக்காக நல்லதுக்கு சொன்னதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் அதே மாதிரி அப்புறம் என்ன மக்களே, அவ்வளோதான் நினைக்கிறேன். நான் அதே மாதிரி முக்கியமான விஷயம் நான் சொல்லலை. போன வீடியோவில் நான் என்னைக்கு நான் என்னோட ஸ்டடிஸ் பற்றி நான் சொல்லணும், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கமெண்ட் எனக்கு பேடாக கமெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பட் அதில் நான் பார்த்த வரைக்குமே தங்கச்சிமா நான் இருக்கேன், தங்கச்சிமா 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 அப்படி சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு தங்கச்சிமா அப்படின்ற ஒரு வேர்ட் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்காக வந்துட்டு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க என்னோட சப்போர்ட் எப்பவுமே உனக்கு தான் தங்கச்சிமா தங்கச்சிமா. ஐயா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. எனக்காக அவ்வளோ கமெண்ட்ஸ் போட்டு அவ்வளோ நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கோம் எங்கள் சப்போர்ட் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க இருந்துச்சுன்னா முக்கியமான விஷயம். அண்ட் தனு நோரான்றவர் நெக்ஸ்ட் வீடியோ எனக்காக இருக்கணும்னு வரா, நான் அவங்களை 4 இயர்ஸாக லவ் பண்ணுறேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ லவ் பண்ணுற ஏஜ் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒர்க்கை பாருங்கள், படிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு படிங்க. ஏன்னா இந்த இந்த ஏஜில் எனக்கு பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுற ஏஜ் கிடையாது. நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இறங்கணும்ட்டு எதுவும் நினைக்கல. உங்களுக்காக ஒரு ரிப்ளை நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். என் ஏதாச்சும் கொஷின் கேட்கணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் நெக்ஸ்ட்டு உங்களோட கொஷின்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் ஒரு பெஸ்ட்டு கமெண்ட்லேயோ வீடியோலேயோ சந்திக்கலாம். பை பை கைஸ். லைக் கைஸ் தட்டா.